இனிமேக்ஸ்னர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பிப்ரவரி 11 ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் மூன்ஃபால். ஸோ இதுக்கான இது பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் பிப்ரவரி 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பட் நம்ம இந்தியாவில் பிப்ரவரி 11 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இது வரைக்குமே ட்ரெய்லர் வரலையே, தமிழ் ட்ரெய்லர் வரலையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போது அந்த படத்தோட ஒஃபிஷியலான தமிழ் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. எஸ், மூன்ஃபால் மூவியோட ஒஃபிஷியலான தமிழ் ட்ரெய்லர் வந்துருச்சு. செக் பண்ணதாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி தமிழ் ட்ரெய்லரை பார்த்துருங்க. டப்பிங் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி இருக்க போகணுன்னா, மூன் வந்து நம்ம எர்த்தில் விடுது. ஸோ அது எந்த காரணத்துக்காக விடுது, அது மட்டும் இல்லாமல் மூன்லேருந்து ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, பட் அதை மறைச்சிருக்காங்க. பட் இப்போது அது வெளியே வந்து நம்ம மூணையே எர்த்துக்கிட்ட நோக்கி வருது, அதுவுமே வருது. ஸோ அதெல்லாம் எப்படி தடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, மூன் கடைசியில் எர்த்து மேலே விழுந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு அந்த மூன் விழுறதையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று இந்த மூவியில் ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. பட் எதுன்ற ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணலை, பிகாஸ் படம் ஸ்பாயில் ஆயிருமெண்டு. பட் தமிழ் ட்ரெய்லர் தரமாக இருக்குதுங்க, செம்மையாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம 2012 மூவி எடுத்தார்ல, ஸோ அவரே தான் எடுத்திருக்கார் இந்த படத்தை. அதாவது நம்ம ரொனால்ட் எமரிக். ஸோ அவர் தான் 2012 இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரியான மூவியெல்லாம் எடுத்திருந்தார். அண்ட் அவர் எடுக்கிற எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியுமே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்குமே புரிகிற மாதிரியும் விளங்கப்படுத்திருப்பார் அந்த படத்துல. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும், நோலன் படமாகி குழப்பாமல் அவர் ஸ்டைலில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருப்பார். அது மாதிரி தான் இந்த மூவியும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, ஹையஸ்ட்டு பட்ஜெட் உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது விஷுவல்ஸுமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் ஸ்டோரியுமே ரொம்பவே பெருசாக இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இந்த படம் 2 மணித்தியாலத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிப்ரவரி 11 அன்னைக்கு இந்த மூவி தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பிப்ரவரி 4 அன்றைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம இந்தியாவில் பிப்ரவரி 11 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ் தெலுங்கு ஹிந்தி என்று மூணு லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ் ட்ரெய்லரும் இப்போ வந்திருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சினிமா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோ இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ காய்ஸ், பாய்.